எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துதாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருவதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலே ஜீவனை தந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேர் ராத்திரி படுத்தவர்கள் காலையில் எழுந்திருக்கவில்லை. இன்றைக்கு நாம் எழ கிருபை செய்த தேவனுக்கு நிச்சயம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னோடு கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், அன்பு சகோதரன், மிகுந்த சோகத்துடனும் வருத்தத்துடனும் அவர் வந்தார். எப்பொழுதும் காலையிலே அவரை சந்திக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடும் எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லி சிரித்த முகத்தோடு வரக்கூடிய அந்த நபர் ஒரு நாள் மிகுந்த வேதனையோடும் கவலையோடும் த லாங் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முகம் பொங்கிய முகத்தோடு வந்தார். பார்ப்பதற்கே மிகுந்த வேதனையாக இருந்தது. எல்லாரும் எங்களுடைய பணியை செய்வதை விட அந்த மகனுடைய மனதிலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அவனுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் வந்தோம். இப்பா, என்ன பிரச்சனை? ஏதோ சரியில்லை என்று தெரிகிறது. என்ன காரணம்? ஏன் இப்படி மனமுடைந்து காணப்படுகின்றாய்? எல்லாரையும் சிரிக்க வைக்கும் நீ, எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லும் நீ, இன்றைக்கு அமைதியாக வந்து அமர்ந்திருக்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னான், என்னை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்கள், நான் மாறுதலாகி வேறொரு பட்டணத்திற்கு செல்கின்றேன் என்று சொன்னான். உடனே அது கேட்டவுடனே எல்லாருக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. சகோதரன் ஒரு நல்ல நண்பன், நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அது வேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த சகோதரன் சொன்னான், நான் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நான் இன்றைக்கு போய் பேச இருக்கின்றேன், என்னை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டாம், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கும், என்னுடைய மனைவியினுடைய வேலை பாதிக்கும், அதனாலே நான் புதிய இடத்திலே போய் புதிய ஒரு வீடு, புதிய ஒரு அலுவலகம், பள்ளிக்கூடம் இவைகளெல்லாம் நான் தேட வேண்டும், அதனால் நிச்சயம் என்னை நீங்கள் மாறுதல் எனக்கு கொடுக்க வேண்டாம், அதை கேன்சல் செய்யுங்கள் என்று சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே நாங்கள் கேட்டோம், அது டிரான்ஸ்ஃபர் என்றைக்குமே போட்டது போட்டது தானே, இன்றைக்கு யாருக்காக அது மாற்றப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக மாற்ற மாட்டார்கள். சரி, அப்படி உனக்கு மாற்றவில்லை என்று சொன்னால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டோம். அப்பொழுது அவன் சொன்னான், நான் வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். கேட்பதற்கு சங்கடமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வேலை கிடைப்பது எவ்வளவு சங்கடமான ஒரு உலகத்திலே இன்றைக்கு அந்த வேலையை நான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று வைராக்கியத்துடனே நீ சொல்வது நல்லதல்ல. சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை பிற்காலத்திலே நல்ல ஒரு உபயோகமாக உன்னுடைய ப்ரமோஷன் அதிலே கிடைக்க பெற்று நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றா சொல்லுவாய் என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், இல்லை இல்லை, இந்த இடத்தை விட்டு போவதற்கு எனக்கு மனமில்லை, எனக்கு எல்லாம் பழகிவிட்டது, பிடித்து விட்டது, நான் புதிய இடத்தில் இப்போ எப்படி வாழ்வேன் என்று அவன் சொன்னான். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்தோம், அவனுடைய வீட்டிற்கு சென்றோம். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி அவர்களோடு பேசும் அப்பொழுது கேட்கும் பொழுது நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக இது கடவுளுடைய திட்டம் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லையே. உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு அது ஒரு பாசிட்டிவாக ஏன் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடாது? நிச்சயமாக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லும். அவன் எவ்வளவோ பிடிவாதமாக இருந்த போதிலும் அவனுடைய குடும்பத்தாரின் வற்புறுத்தல் நிமித்தமாக நாம் ஏன் செல்லக்கூடாதுங்க, அவங்களும் நம்முடைய நன்மைக்காகத்தானே சொல்கிறார்கள் என்று அவருடைய மனைவி பேசிய பொழுது அவன் சற்று யோசிக்க ஆரம்பித்தான். சரி, நான் முயற்சி செய்கின்றேன், எதற்கும் நான் கேட்கின்றேன், அவர்கள் மாற்றம் ஒருவேளை அந்த டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணால் நல்லது தானே என்று சொன்னான். நல்லது தான், ஆனாலும் இது கர்த்தருடைய திட்டம் என்று ஏன் எடுத்து செயல்படக்கூடாது? நீ ஏன் போய் அவர்களிடத்தில் போய் நிற்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, சரி நான் கேட்கவில்லை, நான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை வாங்கி கொண்டு நான் செல்கின்றேன் என்று சொன்னான். அவனுக்கு சில உதவிகளை செய்தோம். அவனுடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கி அவனுக்கு நல்ல ஒரு வாகனத்தை வரவழைத்து அவனுடைய திங்ஸ் எல்லாம் ஏற்றி அவனை அனுப்பி வைத்தோம். நாட்கள் சென்றது.
ஒரு திருமண வைபவத்திலே அவனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த திருமண வைபவத்திலே நாங்கள் எல்லாரும் நண்பர்களாக பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது அவன் சொன்னா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னான். இரண்டு மூன்று நண்பர்களாக நாங்கள் இருக்கின்றோம், சரி அவனுடைய இல்லத்திற்கு செல்வோமே என்று நாங்கள் அந்த கல்யாண வைபவத்தின் அந்த காம்பவுண்ட் வாசலுக்கு நாங்கள் செல்லும் பொழுது ஒரு அழகான கார் ஒன்று அங்கே நின்று, அப்பொழுது நாங்கள் கேட்கலாம் என்று நினைத்தோம். யாருடைய கார், இவ்வளோ பியூட்டிஃபுல் கார், என்ன அழகாக இருக்கிறது என்று கேட்க வாய் திறப்பதற்குள்ளாகவே அவன் சொன்னான், அது என்னுடைய கார் என்று சொன்னான். ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த காரில் அமர்ந்து பயணம் செய்தோம். அவ்வளவு அருமையான கார் அவன்கிட்ட கேட்டோம். அப்போ அவன் சொன்னான், மிகப்பெரிய தவறை செய்ய பார்த்தேன், நான் ஒருவேளை அந்த டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ மதிப்போடு என்னால் வாழ்ந்திருக்க முடியாது. என்னுடைய அருமையான ஒரு வீடு, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடம், என்னுடைய மனைவிக்கும் சரியான ஒரு இடத்துல நல்ல வேலை, நாங்கள் இப்பொழுது சந்தோஷமாக சுகமாக இருக்கிறோம் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் பொழுது அந்த மாற்றங்களை நாம் சில நேரங்களிலே அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த மாற்றங்கள் வரும்பொழுது அதனுடைய இழப்புகளையும் மன ரீதியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த கவலையும் அந்த வலியும் நம்ம என்ன செய்கிறது, தடுக்கின்றது. மாற்றங்கள் வேண்டாம், இப்படியே நாம் இருந்து விடலாம் என்று சில நேரங்களிலே நம் மனதில் அப்படி எண்ணங்கள் தோன்றுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக மாற்றத்தை கொடுத்தார். எகிப்தில் இருந்தார்கள், கானானுக்கு புறப்பட்டார்கள், வழியிலே பலவிதமான மாற்றங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். அவருடைய எண்ணங்கள் மாற, அவருடைய சிந்தைகள் மாற, புறஜாதியிடத்தில் ஆண்டவர் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய எண்ணங்கள் மாற வேண்டும், அவர்கள் என்னை தேட வேண்டும், அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும், என்னை அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஆண்டவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த எருசலேம் பட்டணத்தில் நோக்கி செல்லும் பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு கழுதை வரவழைக்கப்பட்டது. அந்த கழுதையின் மீது அவர் ஏறி அமர்ந்தார். ஓசன்னா ஓசன்னா என்று அவர் பாடி குருத்தோலை ஏந்தி கொண்டு அவரை துதித்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் செல்வதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். வெள்ளிக்கிழமை வந்தது, எல்லோரும் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை என்ன என்றால் அவருக்கு குருத்தோலை வைத்து ஓசன்னா பாடிக்கொண்டு வந்தார்கள் அதே ஊரிலே. ஆனால் அதே தேசத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று மக்கள் கூவிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும், ஆண்டவர் சுமந்ததற்கான காரணம் நீங்களும் நானும் சுமந்து விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக, அவர் செய்த தியாகங்கள், அவர் பட்ட வேதனைகள், அவர் சிந்திய இரத்தங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் அவர் சிந்திய இரத்தம் இதையெல்லாம் ஆண்டவர் நமக்காக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே ஊரில்தான் அவர் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். சுற்றித்திருந்தார், பல தேசங்களுக்கு அவர் சுற்றித்திருந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. வியாதியஸ்தர்கள், சுகவீனமானவர்கள், ஏன் மரித்தவர்களை கூட எழுப்பினார். ஆனால் ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று மக்கள் கூவினார். அவர்களோடு இருந்த நாட்களை ஆண்டவர் மறந்து அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் நம் உள்ளம் மாற வேண்டும். உலக ஐஸ்வர்யத்தினாலும் உலக சிற்றின்பத்தினாலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்மில் யாராவது இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஆவல் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுமானால், ஆண்டவரே இந்த உலகத்தை நான் நேசிக்கவில்லை, நான் உம்மை நேசிக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்து உள்ளத்தை எண்ணத்தை சிந்தனைகளை எல்லாம் மாற்றி நான் உம்மை நேசிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கின்றார். அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நாம் கொண்டு வருவோமா? கர்த்தர் தம்மை நிச்சயமாக
நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்கு ஏற்றாற்போல் ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் சுவாமி, எங்களை மாற்ற வேண்டுமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள முடியாது. தேவ பலன் தேவை, தேவ சத்துவம் தேவை, தேவ கிருபை எங்களுக்கு தேவை, உம்முடைய அன்பு எங்களுக்கு தேவை. எங்களை தொடும், எங்களை புதிதாக்கும், எங்களை சுத்தமாக்கும், எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவை என்பதை உணர்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் இவைகள் எல்லாம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு புதிய உலகத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். புதிய மாற்றத்தோடு கர்த்தர் தம்மை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.